ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தானம் செய்ய வேண்டிய நாள், நேரம் மற்றும் திசை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷு சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நம் சந்ததியரை நல்லபடியாக வாழச் செய்யும். பல கோடி நன்மைகள் நமக்கு திரும்ப கிடைக்கும். வறியவர்களுக்கு என்ன தேவை என்பதை நம்ம அறிந்து அதை அவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் நமக்கு ஏராளமானதாக இருக்கும். இப்படி செய்யக்கூடிய தானங்களால அதை வாங்கி கொள்பவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைவார்கள். அதை வாங்கி கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அதோட பலன் நமக்கு பல கோடி நன்மைகளையும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரும். அதே போல நம் முன்னோர்களை நினைத்து அமாவாசை நாட்கள்ல நம்ம தானங்கள் செய்வோம். இது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு மட்டுமல்லாமல் நம் குடும்பத்திற்கே அது பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்மையும் நம் வம்சத்தையும் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து மன திருப்தி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பதுதான் ஐதீகம். அதனாலதான் அமாவாசை நாட்கள்ல நம்ம தானங்கள் செய்யறத வழி வழியா செஞ்சுட்டு வரோம். இந்த தானங்களை செய்வதற்கு எந்த நாள் உகந்த நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தானங்கள் செய்வதற்கோ தர்மங்கள் செய்வதற்கோ எந்த நாளும் கோளும் தேவையில்லை, அவசியமில்லை. நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா எந்த நாள்ல வேணாலும் கொடுக்கலாம். அதனால இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி காலத்தை ஓட்டாமல் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தானத்தை அன்றே அப்போதே செய்து விடுங்க. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, இன்னைக்கு வந்துட்டு விசேஷ நாளா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம கொடுக்கக்கூடிய தானம் மற்றவர்களுக்கு அது உபயோகமானதாக இருந்ததுன்னா அதை நாளை தள்ளி போடாமல் உடனே அந்த தானத்தை செய்து விடுங்க. அதே போல இந்த தானத்தை செய்யக்கூடிய நேரம் எது, எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூரிய வெளிச்சம் இழுக்கக்கூடிய பகல் நேரத்துலதான் இந்த தானத்தை செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தின் போது நம் செய்யக்கூடிய தானங்களை சூரிய பகவான் சாட்சியாக இருந்து சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் அவர்தான் சாட்சி. அதனாலதான் பகல்ல நம்ம தானங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி நம்ம செய்யக்கூடிய தானங்கள் நம் புண்ணிய கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதனால நம் வம்சாவளிகளும் நல்ல தழைத்து செழிப்போடு வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எந்தெந்த நாட்கள்ல நம்ம வந்துட்டு தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நாளில் நம்ம தானம் செய்யலாம், அமாவாசை தினங்கள்ல தானம் செய்யலாம், திருமணம் போன்ற நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அன்றைக்கு ஏழைகளுக்கு தானம் செய்தால் அவர்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள். அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த சுப நிகழ்வானது சுபிக்ஷமாக நடக்கும். அதே போல தமிழ் மாத பிறப்பு, மற்றவர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்ற சமயங்கள்ல கண்டிப்பாக நம்ம தானங்கள் செய்யலாம். திருவோரம் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு போர்வை, செருப்பு, குடை, இது போன்ற பொருட்களை நம்ம வழங்கலாம். அதே போல மிக உன்னதமான தானம் அப்படின்னு சொல்லப்படுது, ஏழை பெண்கள் திருமணம் வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் திருமணத்திற்கான மாங்கல்யத்திற்கு, அதாவது தாலிக்கு தங்கம் வாங்கி தருவதோ அல்லது ஏதாவது ஒரு பண உதவியை செய்வதோ நல்ல பல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல ஏழை எளிய மாணவர்கள், படிக்க முடியாத பென்சில், நோட்டு, பேனா, இது போன்ற எந்த உபகரணங்களையும் வாங்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு நீங்க வந்துட்டு பள்ளி சீருடை, அவர்களுக்கு தேவையான படிப்பிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வம்சாவளி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு கிடைக்கும், கல்வியில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, தானம் செய்யும் பொழுது எந்த திசை நோக்கி நம்ம செய்ய வேண்டும். தானம் கொடுப்பவர் தானத்தை கொடுக்கும் பொழுது கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும். தானம் வாங்குபவர் வடக்கு நோக்கி நின்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு சரியான திசை. கொடுப்பவர் கிழக்கு நோக்கி நிற்கணும்,
வாங்குபவர் வடக்கு நோக்கி நிக்க வேண்டும். அப்ப கொடுப்பவரோட வலது பக்கத்துல அந்த வாங்குபவர் நின்று கொண்டால் இந்த திசைகளை நம்ம சரியா நின்று வாங்கி கொள்ளலாம். அதே போல ஒரு தானம் செய்றீங்க அப்படின்னா முழு மனதோடு அந்த தானத்தை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த தானம் வந்து அவர்களுக்கு உண்டான பலனை கொடுக்கும். அது நமக்கும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதும் இந்த விஷயங்களால தான். அதனால நம்ம எப்பொழுதுமே முகம் சுழிச்சுக்கிட்டு மன வருத்தத்தோட, ஐயோ என்னடா நம்ம காசெல்லாம் போகுதே, நம்மளுக்கு காசு கம்மி ஆயிருமே, இது போன்று நினைத்து கொண்டு தானங்களை செய்யாதீர்கள். மனமுவந்து முழு மனதோடு செய்யக்கூடிய தானங்கள் உங்களுக்கு பெரும் செல்வத்தை ஈட்டி கொடுக்கும். அதே போல ஒருவர் செய்த தானத்தை புகழ்ந்து நீங்களே பேசிட்டே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அவ்வளவு கொடுத்தேன், நான் இவங்களுக்கு இதை கொடுத்தேன், இது போன்று நீங்கள் செய்த தானத்தை நீங்களே புகழ்ந்து பேசாதீர்கள். அப்படி பேசுபவர்களுக்கு அந்த செய்த தானமானது எந்த பலனையும் தராது. அதனால இது போன்ற தானம் செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடித்தோமே என்றால் அந்த கொடுக்கக்கூடிய தானம் நமக்கு பலவிதமான பலன்களை பெற்றுத்தரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Aishutte channel. Aishutte channel. Aishutte channel.
Aishutte channel.